உன்னை பாக்குறதுக்கு உன் மனைவியும் குழந்தையும் வந்திருக்காங்க. அடைச்சிட்டோம் எல்லாத்துக்கும் சேர்த்து 15 லட்சம் மதி போட்டு அவருக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு 6 லட்சம் தான் கொடுத்தாரு. ஆமாப்பா, நியாயமா எங்க பங்குக்கு ஆளுக்கு 6 லட்சம் ரூபாய் கிடைக்கணும். ஆனா இப்ப 3 லட்சம் ரூபாய் தான் கிடைச்சது. என்ன பண்றது? என்னடா சொல்றீங்க? எல்லாத்தையும் வித்துருக்கீங்களா? என் கையெழுத்து இல்லாம எப்படி அவிக்க முடியும்? உங்க கையெழுத்து நான் சாதாரணமா போடுவேன்ப்பா. ஏற்கனவே 2-3 தடவை போட்டிருக்கேன். கடன் வட்டி ஏறி போச்சு, அப்புறம் எங்களுக்கு 1 பைசா கூட கிடைக்காது பாருங்க. அதனாலதான் நானே உங்க கையெழுத்து போட வேண்டியதா போச்சு. மனுஷங்களா, பணத்துக்காக கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டீங்களா? பணம் பணம்னு சொல்லி பாசத்தை கொண்டுட்டீங்களே, நன்றிங்கிறது மருந்த அளவுக்காவது உங்க மனசுல இருக்கா? அப்பா ரொம்ப பேசாதீங்க, நாளைக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். இல்லன்னா செட்டியார் போலீஸோட வந்து வீட்டுல இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு உங்களையும் கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளிடும். அதனால என்ன சொல்றேன்னா, ஒரு 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய், ஒரு 200-300 ரூபாய் வீடு வாடகை பார்த்துட்டு போயிடுங்க. மாசம் மாசம் செலவுக்கு 500 ரூபாய் கொடுக்குறோம், போறலன்னு கேளுங்க, மேல போட்டு தரோம். ஏய் வாய் மூடுங்களா. தர்மம் ஜெயில இருக்கான், பார்வதி இங்க குழந்தையோட கஷ்டப்படுறா, யார் வீட்டுல யார் காலி பண்றது? உங்களை கொல்லாதீங்க பாக்குறோம். இல்ல நடக்கிறத வேற. சாரி டாட். தர்மா தர்மா தர்மா, உங்க அப்பா செத்துட்டாரு.
துணிமணி ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உங்களை
நானும் வந்து வேதனைப்படுத்த கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை பார்க்க வரல. இல்லம்மா, நான் பாவி. பெத்த அப்பம் பேச்சும் கேட்கல, கட்டின பொண்டாட்டி பேச்சும் கேட்கல. அப்பா அப்பவே சொன்னாரு இப்படி எல்லாம் நடக்கொண்டான்னு. எனக்கு புரியல, இப்ப புரிஞ்சுக்கிட்டேம்மா உலகம் என்னான்னு. ஆனா அது கொடுத்த வேலைதான் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுமா, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பரவதி, இது வரைக்கும் உலகம் பார்த்த தர்மம் வேற, இனிமே இந்த உலகம் பார்க்க போற தர்மனே வேற. தெரிஞ்சிருந்தா நாங்களே வண்டி கொண்டு வந்து மாலை போட்டு கூட்டுக்கிட்டு வந்திருப்போம். அண்ணே, அண்ணே வேண்டாம்.